தீயணைப்புத்துறையினர் நடத்திய விழிப்புணர்வு. வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் தீயணைப்புத்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு அவர்களின் உத்தரவின் பேரில் துணை இயக்குநர், தென்மண்டல இயக்குநர் சரவணகுமார் மற்றும் மாவட்ட அலுவலகர் மகாலிங்கமூர்த்தி அவர்களின் ஆலோசனைப்படியும் அம்பாசமுத்திரம் தீயணைப்புத்துறையினர் நிலைய அலுவலர் பாலசுப்ரமணியன் தலைமையில் பொதுமக்களுக்கு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பாக இருப்பதை செயல் விளக்கம் கொடுத்தனர். இந்நிகழ்ச்சி அம்பை பேருந்து நிலையத்தில் வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து காண்பித்தனர். இதில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி பொதுமக்களுக்கு விளக்கினர். அம்பாசமுத்திரம் தாசில்தார் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. தீயணைப்புத்துறை வீரர்கள் கமலகுமார், பன்னீர்செல்வம், முருகமணி, கோபாலகுமரேசன், சுதாகரன் ஆகியோர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் விஜயகுமார் கலந்து கொண்டனர். வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. அது மழையெல்லாம் வந்து நம்ம பகுதியில் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அணைப்பகுதிகளில் நமக்கு இருக்குது, பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற அணைப்பகுதியிலிருந்து தாமிரபரணி தொடங்கும் இடத்துல நம்ம அம்பாசமுத்திரம் ஆலயம் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம முதல் ரெஸ்பாண்டன்ட்டு. அதேமாதிரி ஃபிஷ்ஷு, அதாவது மலை பாம்புகளை வந்து பிடிக்கக்கூடிய ஆட்கள், ஸ்னேக் கேச்சர்ஸு, அதே மாதிரி நம்ம நீந்து வீரர்கள் எல்லா வச்ச குழு வந்து நம்ம தாலையாச்சிலேருந்து அமைச்சிருக்கிறோம். அந்த குழு இது பண்ண வந்து இப்போ தீயணைப்பு படை வீரர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே பல இடங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் நடத்தியிருக்கிறோம். இப்போ பொதுமக்களுக்காக இந்த இடத்துல வச்சு நம்ம நடத்தியிருக்கிறோம். இதனால் வந்து எளிமையான முறையில் மழை தண்ணி வந்த உடனே வீட்டில் உள்ள குடும்ப பெண்களும் சரி, மக்களும் சரி, அவங்க குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கலாம், அவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களையும் பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான வழிமுறைகளை மக்களுக்கு தெரியணுங்கிற நோக்கத்தில் இந்த இது செஞ்சுருக்கோம். நன்றி சார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தீயணைப்பு நிலையம் அம்பாசமுத்திரம் சார்பாக வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நமது வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் அறிவுரையின்படியும் இன்று அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் வைத்து நடத்த அவர்கள் உத்தரவு வழங்கினார்கள். எங்களது துறை இயக்குனர் முனைவர் டாக்டர் சைலேந்திரபாபு அவர்கள் உத்தரவின்படியும் தென்மண்டல துணை இயக்குனர் சரவணகுமார் அவர்கள் ஆலோசனையின்படியும் திருநெல்வேலி மாவட்ட அலுவலர் மகாலிங்கமூர்த்தி அவர்கள் ஆலோசனையின்படியும் இந்த செயல் விளக்க பயிற்சி இங்கு நடத்தப்பட்டது. இதற்கு நமது வருவாய் வட்டாட்சியாளர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இது பொதுமக்கள் எவ்வாறாக தன்னை தீயணைப்புத்துறையோ மற்ற பசுமா வருவதற்கு முன்பு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தன் கைகளில் கிடைக்கும் கொண்ட பொருட்களை கொண்டு எவ்வாறாக தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த விளக்க பயிற்சி நடத்தப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை எவ்வாறாக மீட்பது என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தானா நம்ம தண்ணி குடிக்கிற 1 லிட்டர் கேன், 2 கேன், இங்கிட்டு 2 கேன் வைக்கும், அங்கிட்டு 2 கேன் காணும். வீட்டில் வேணா நீங்கள் ஒரு ஆற்றில் குடிக்கிறதா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 கேன், இங்கிட்டு 2 கேன், அங்கே 2 கேன் வச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் மேலேருந்து அக்கறை போயிடலாம். நம்ம உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம், தூக்குற முறை சாதாரண கம்பு
ஒரு ஸ்ட்ரெச்சர் போறீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்க கயிறை வச்சு நம்ம எந்த விதமான தேவை.